விழுப்புரம் மாவட்டத்தில் பனை ஏறும் தொழிலாளர்கள் மீது கள் இறக்குவதாக பதிவு செய்யப்பட்ட பொய் விளக்குகளை திரும்ப பெற வேண்டும் என பனை ஏறி பாதுகாப்பு சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பனை ஏறி பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த சிவகுமார் இதனை தெரிவித்தார். தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அதனால் பொய் விளக்குகள் எதிர்கொண்டிருக்கிற பனையேறிகள் 7 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அந்த உண்ணாவிரதத்தையும் நடத்த விடாமல் அவர்களை கைது செய்து சட்டவிரோதமாக அடைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அடிப்படையான குடிநீர் உணவு தராமல் தொடர்ச்சியான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுறதை நம்ம உண்மையாக கண்டிக்கணும். இன்று கைது செய்யப்பட்டு அறவழியில் போராடிய அனைவரும் விடுதலை செய்யப்படணும். அடுத்து போடப்பட்ட பொய் வழக்குகள் வாபஸ் பெறணும். விடுவிக்கப்படாத அந்த 2 பணியாளர்களும் விடுவிக்கப்படணும்.